श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं गुर्महे नमः सदसे नमः सदसस्पतये नमस्तारस नमः सखीनां புரோகானாம் சக்குஜே நமோதிவே நம பிரதிபே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது நாமாவளி நாமவளி நிஷ்காமா நிருபப்ளவா ப்ளவம் அப்படின்னா ப்ளவன யோகோன்னு சொல்லல கடப்பதற்கு மிதப்பதற்கு அதில் நிறு அப்படிங்கிற உபசர்க்கம் சேர்ந்தால் அழிவை குறிக்கும் அழிவு இல்லாதவள் அப்படின்னு இந்த நாம வழி இப்போ அம்பாளுடைய சுவாவம் அம்பாளுடைய குணம் அம்பாளுடைய பெயர் அந்த வகையில் இந்த நாமாவளி யோசித்து பார்த்தோம்னா அழிவில்லாதவள் அப்படின்னு உமையமையே சொல்றான் இப்போ அழிவில்லாத பண்புங்கிறது ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த நாமாவளியை மறைமுகமாக நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா எது அழியிறது எது அழிவில்லாத இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா இந்த உடலானது அழியும் இது உள்ளே இருக்கக்கூடிய உயிரானது அழியா இந்த உடலானது ஆன்மா சம்சார சாகரத்தை கடப்பதற்காக மிதப்பதற்காக கடந்து செல்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான தோணி ஒரு ஆன்மா தனியாக உடல் இல்லாமல் எந்தவிதமான உணர்வையும் தன்னுணர்வையும் பெற முடியாது அப்போ இந்த இடத்துல அழிவு இல்லாதவள் அப்படின்னு ஒரு நாம வழிய வச்சன்யாதி வாக்தேவதையெல்லாம் சொல்கிறது அப்படின்னு சொன்னால் அது ஒரே வார்த்தையில் இல்லாதவ அப்படின்னு சொல்லலை நமக்கு ஏதோ அதை ஒரு சத்தியத்தை மிக அற்புதமாக வலியுறுத்துகிறது அந்த வகையில் அழியிறதுங்கிறது எதுனா சரீரம் அழியாதது எது அப்படின்னா ஆத்மா அப்போ அழியக்கூடிய இந்த அனைத்து உடலுக்கு உள்ளேயும் அழியாத ஆன்ம வடிவமாக இருப்பவள் யாரோ அவை தான் அழிவில்லாதவள் நீருபப்ளவா அப்படிங்கிறதுனால அதுக்கு நாசம்னே போட்டுடலாம் இன்னொரு நாமளி வருது நிர்நாசாயினுமா மிருத்தி பின்னாடி வரும் அப்போ இந்த ப்ளவங்கிறது ஏன் மிதக்கிற மாதிரி போட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்மாவோட தொடர்பு இந்த சரீரத்துக்கு இருக்கிற வரைக்கும் இந்த சரீரம் அழிவற்றதாக இருக்கிறது ஆனால் இந்த ஆன்மாவோட தொடர்பு இந்த சரீரத்தோடு அற்றுவிட போகிறபோது எல்லா விஷயமும் அழிஞ்சிட்டு போயிட்டுருக்கு அப்போ சம்பந்தம்னு சொல்கிறோம் அம்பாளுடைய சம்பந்தம் அம்பாளுக்கு நித்தியான பேர் பின்னாடி நம்மளையில் வரப்போகுது இப்போ அந்த அழிவற்ற பண்புங்கிறது சரீரத்துக்கு எப்போ கிடைக்கிறது அப்படின்னு அம்பாளுடைய தொடர்பினால் சம்பந்தத்தினால கருணையினால நமக்கெல்லாம் கிடைக்கிறது அப்ப நிரூபப்பு பிளவுங்கிறது குறிப்பாக சரீரத்தை குறிச்சு அது உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை குறிக்கிறது இது ஒரு இந்த நாமாவிலே பல்வேறு விதமான நோக்கு இருக்கு புராணத்தை சொல்லும் இதிகாசத்தை சொல்லும் வந்து தத்துவத்தை சொல்லும் உபாசனைக்கான விளக்கத்தை சொல்லும் இறைவனை பிடிக்கிறதுக்கு உண்டான வழியை சொல்லும் சாதனம்னு சொல்லுவாள் அந்த மாதிரி நாமாவளியில் பல்வேறு விதமான நாமாவளி இருக்குது அதில் இந்த நாமாவளி அப்படிங்கிறது ஒரு அழிவற்ற தன்மையை சொல்லுகிறது சாதாரணமாக சொன்னால் இந்த மாதிரி வியாக்கியானம்லாம் சொல்லும்போது ஒரு ராஜா என்ன பண்ணியிருந்திருக்கான் இது கேட்டிருந்திருக்கான் அழிவே இல்லாதவ ஆன்மா அழிவில்லாதது சரீரம் அழியக்கூடியதுன்னு சொன்னோம் இந்த ராஜாவுக்கு கோவம் வந்துட்டு என்ன இவன்கிட்ட சொல்கிறத விட நம்ம செஞ்சு காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அந்த காலத்தில் எல்லாமே ராஜா வைக்கிறது தானே திடீர்னு நல்ல சொல்லிக்கிட்டு இருந்த வியாக்கியானம்லாம் சொல்லியிருந்தவரை ஒரு கத்தியால் விட்ட சொல்ல இப்படி இருக்கும் ஒரு குடுங்கோல் மன்னன் என்ன இப்போது ஏன்னா ஆன்ம உயிரோடு இருக்குல்ல எரி நம்போ செய்த செயலாக பார்ப்போம் அப்படின்னு விட்டார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு தகவல் ஒரு பதிவு அவர்கிட்ட அதுக்கப்புறம் அந்த ராஜாவை பார்க்க எந்த விதமான அந்தணர்களோ ஜோசின்னு சொல்கிறவடோ யாருமே வரல ஏன்னா அவர் வந்து ஒரு கொடுங்கோல் மன்னர் எதாவது நினச்சா உண்மையை காட்டு அப்படின்னு நினச்சி அவர் கழுத்தை வெட்டி விட்டுருவார் இந்த தகவல் எங்கே பார்த்தாலும் அப்படியே பரவி போயிடுது பொதுவாக மன்னர்கள் வந்து ஒரு கொடுங்கோன்மையாக இருக்கிறபோது அந்த குணம் மன்னர்களுடைய நல்ல குணங்களும் எங்கே பார்த்தாலும் தெரியும் ந மன்னர்களுடைய தீய குணங்களும் எங்கே பார்த்தாலும் தெரியும் அப்படி எங்கே பார்த்தாலும் போது இந்த கொடுங்கோன்மை மன்னனாக இருக்கும்போது அவனுக்கு எதிரிகள் அதிகமானார்கள் அப்படி அதிகமாக போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணிவிடுவார் இந்த கொடுங்கோல் அரசெல்லாம் இந்த மாதிரி வெட்டுறதெல்லாம் அந்த மாதிரி இருந்து யாரும் அந்த அந்த மன்னருக்கு பகை அதிகமாக இருக்கிறதுனால அவனை சாப்பாட்டில் விஷம் வச்சு கொள்ளுறதுன்னு முடிவு பண்ணியிருக்காள் இதெல்லாம் நடக்கும் அந்த காலத்தில் அதனால் தான் ராஜாக்கள் சாப்பிடும்போது குண்டு காட்டி இன்னொருத்தர் வச்சுருப்பாள் ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவன் சாப்பிட்ணும் அவன் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் தான் ராஜா சாப்பிடுவார் அதில் என்ன பிரச்சனைனா சாப்பிடும்போதே ரெண்டு பேருக்கும் ஒன்றா வைக்கணும் அந்த பரமாறுறதெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போதே ரெண்டு பேருக்கும் ஒன்றா இருக்கணும் ஒரே நேரத்தில் புறமாறணும் அது மாதிரி ஒரு சட்டங்கள்லாம் அந்த காலத்தில் வச்சுருந்தா ஏன்னா பதவி செல்வம் புகழ் எல்லாமே ராஜாவினுடைய பதவியில் இருக்குது எதிரியும் அந்த மாதிரி வெட்டுறது வெட்டிட்டு ஒருத்தர் அழிச்சிட்டு தானே ஒருத்தர் பதவியில் உட்கார முடியும் அந்த காலத்தில் ஒரு அரசர் அந்த ராஜா இந்த ராஜா உட்காரணும் இந்த ராஜா அந்த குலபாதகம் அதை மனசுக்குள்ளே அந்த ஒரு பகை இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி அந்த ராஜாவுக்கு அந்த காலத்துலலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா பரம்பரை ஒரு ராஜாவோட பரம்பரை அவங்க கூட சண்டை போடுறவா சேனாபதியாக இருக்கட்டும் ஐவகை சுற்றமாக இருக்கட்டும் இவள் என்ன பண்ணுவானா அப்பா அப்பாவோட பையன் பேரன் அப்படி தான் வருவாள் இதில் என்ன சௌக்கியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பரம்பரைங்கிறவா ராஜாவை சுற்றியே இருப்பாள் அவன் வந்து பிராசாதாலயம் அதாவது அரண்மனை பக்கத்துலேயே அவளுக்கு வீடு இருக்கும் அவளுடைய தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா அப்படின்னு அப்படியே குடும்பத்தோடு கொத்தா பிடிச்சிருவான் ஏதாவது ஒரு துரோகம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாவா அப்படி பண்ணினா கொத்தா பிடிச்சிடுவோம் பக்கத்தில் உண்டு இந்த ஃபேமிலியில் இந்த ஃபேமிலியிலான தான் விஷயம் வெளில போயிருக்கணும் இந்த விஷயத்தினால இது நடந்துடும் அப்படின்னு அதனால் பரம்பரை தான் நம்புவா பழைய காலத்தில் அந்த மாதிரி ஒரு பரம்பரையில் வந்தவரை இப்படி ஏதோ ஒரு ஜோசியம் சொல்கிறதுங்கிறது மரபு அப்போ அவர் ஏதோ பாடம் நடத்துகிறார் இந்த விளையா விளையாட்டாக அவர் இந்த மாதிரி பண்ணி விடுறாரு அதனால் ஒரு இறப்பு வருது அந்த இறப்புனால் எங்கே பார்த்தாலும் தகவல் தெரியறது அப்படி தெரிஞ்சு அந்த ராஜா ஒரு கொடுங்கோன்மை மன்னன் அப்படிங்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் இந்த செய்தி வந்து அப்போது அந்த பகையினால் ஒரு சாப்பாட்டில் விஷம் வைக்கிறான் அதில் கொஞ்சம் கொஞ்ச காலம் ஆகிடுது இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த ராஜாவினுடைய கனவில் அவரால் தலை வெட்டப்பட்ட அந்த முண்டை மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆள் இந்த ஜோசியகாரன் வந்து சொன்னார் ஒல்லியோ இது மாதிரி ஆத்மா அப்படின்னு ஏதோ விச்சாரம் ஒரு நல்ல விசாரம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கே நீ உயிரோட வாழ்ந்துக்காமின்னு சொல்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி சொன்ன அவர் தலையில்லாத தலை தனியாக ஒரு உடம்பு தனியாக அப்படியே நடந்து மாதிரி இருக்கும் ஜூ ஜோ அவர் கனவில் பார்க்குறாரு என்னடா இது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கனவில் வந்து அது பேசுகிற மாதிரி இருக்குது என்ன பேசுறதுனா உன் உணவில் இந்த உணவில் அதாவது ராஜாவுக்கு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு விதமான விஷயங்களை பரமாறுவா இந்த மாமிசம் அது இது நிறையா வச்சுருக்கா வா சம்பிரதாயம் ராஜாவோட சாப்பாடுங்கிறதே தனி அந்த மாதிரி இந்த பொருளில் இந்த விஷம் கலந்துருக்கு அதை சாப்பிடாம நீ மற்றதெல்லாம் சாப்பிடு பொறுக்கா ஆச்சரியம் தாங்கம்ல என்னடா இப்படி சொல்கிறவே நம்ம கனவு உண்மையாக பொய்யா இது மாதிரிலாம் அழியாமல் ஒரு பண்பு இருக்கே அப்படின்னு அவர் ரொம்ப யோசிச்சுட்டே குழப்பத்தில் யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லலை ஆனால் அவருக்கு போது பார்த்தா கரெக்டாக அந்த தலை இல்லாத அந்த ஆவி சொன்ன அந்த பொருள் அதில் பரமாறியிருக்காள் அவர் அதை அடுத்தவாளுக்கு கொடுத்து பரிசோதனை பண்ணி பார்த்தா விஷம் கலந்துருக்கு எதற்கு சொல்லுகிறேன் அப்படின்னா நிரூபப்புலவா நிர்நாசம் அம்பாள் இந்த நாசமே இல்லாதவன் அவளும் அழிவே இல்லாதவ அவ்வளோ இந்த நுரூபப்புலவான்னு சொல்லி யார் யார் தியானம் பண்ணுறாளோ அவளுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்குறா அது வந்து அனுபவத்தில் சாத்தியம் அந்த மாதிரி ஆவிகள் உணர்த்துகிற பண்பு சில நேரத்தில் கண்ணாடி முன்னாடி ராஜாவுக்கு பிற அந்த கண்ணாடியில் சுகணும் பார்ப்பாள் அந்த கண்ணாடியில் தேவையற்ற உருவம் தெரிஞ்சதுன்னா அதுக்கு பின்னாடி சதி இருக்குன்னு அர்த்தம் அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் வச்சுருந்துருக்கா அது ஒரு சாஸ்திரம் தந்திர சாஸ்திரம் அதனால் ஆமாம் இதெல்லாம் விட்டுருங்கோ நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை நிரூபப்புலவான் நான் சொல்கிறேன் அம்பாவில் தியானம் பண்ணுறேன் தினசரி நாமாவளியை சொல்லி வழிபாடு பண்ணுறேன் எனக்கு என்ன நிவர்த்தி அப்படின்னா கடன் இல்லாமல் வைக்கும் இந்த நாமாவளிக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது கடன் வந்து சில நேரத்தில் மூன்று விதமான கடன் நாம் அடித்தோம் அடுத்த வாளுக்கு உழைக்கணும் அடுத்தவாள் நமக்கு ஒத்தாசை பண்ணியிருப்பா அதை நம்ம திருப்பி பண்ணுறதுங்கிறது ஒரு கடன் பணமாக வாங்கிக்கிறதுங்கிறது ஒரு கடன் அது மாதிரி குலதெய்வம் அந்த மாதிரிலாம் கடன்கள் இருக்குது செய்ய வேண்டியது இந்த சமூகத்துக்கு சமூகத்திற்கு செய்ய வேண்டியது நம் குடும்பத்திற்கு செய்ய வேண்டியது நாம் நமக்காக செய்து கொள்ள வேண்டியது அந்த மாதிரி கடன்களில் பலவிதம் இருக்குது அந்த மாதிரி அனைத்து கடன்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாமாவளி இதை தொடர்ந்து சொன்னால் அந்த பலன் கண்டிப்பாக அம்பாள் அனுகிரகம் பண்ணுவாள் அயந்தர்மஹா உத்தரோத்திரா அபிவிருத்தி ரஸ்தூ